ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லியோ. இந்த லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா டூ டைலாக் ரைட்டர்ஸ் இருக்காங்க. யார் யார்னா ரத்னகுமார் அண்டு தீரஜ் வைத்தி. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம லியோ படத்தோட டைலாக் ரைட்டர்ஸாக வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. நேற்று நினைக்கிறேன் ரத்னகுமார் அவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்டாங்க. ஏன்னா வந்து லியோ படம் எப்படி சார் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு, இன் காஷ்மீரில் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியோ படம் வந்து விக்ரம் பட சாயலில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதை அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடியாது, ஸோ படம் வந்து நல்லா வந்துட்டுருக்கு, அதை மட்டும்தான் என்னால் இப்போ சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்சிஓ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதை பற்றி இது வரைக்கும் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா வந்து எல்சிஓ இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு இன்னொரு 200 மைக்கு வரும், அப்போ வந்து எல்சிஓ இல்லையா அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அவங்களே கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. மெயின் பாயிண்ட்டாக என்ன சொன்னார்னா, இந்த படத்துக்கு உண்டான எதிர்பார்ப்பை வந்து பெருசாக வைங்க, அதற்கு மேலேயே பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்தாரு. ஸோ அதனால் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நாளுக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. ஸோ எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நீங்களும் ஈகராக வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, நான் இன்னும் 2 டேஸில் வந்து காஷ்மீர் கிளம்ப போகிறேன். காஷ்மீர் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா லியோ பட டீமோட நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு இப்போதைக்கு என்னால் எதாவது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டார். ஓகே கைஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ டைலாக் ரைட்டர்ஸான திரு ரத்னகுமார் அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் டைலாக் ரைட்டராக இருப்பார். ஸோ அதனால் அவரே வந்து படத்தோட எதிர்பார்ப்பை வந்து பயங்கர ஜாஸ்தியாக வைங்க, அதுக்கு மேலேயே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ.